ஃபைட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வந்து என்னோட சர்வீஸ் டீமை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் சந்தோஷப்படுறேன். ஈஸ் மிஸ்டர் சந்தோஷ், ஈஸ் மிஸ்டர் நாகேந்திரன், ஈஸ் மிஸ்டர் அப்பா நான் சொல்லும் போது வணக்கம் சொல்லுங்கப்பா. ஆ, ஈஸ் மிஸ்டர் சந்தோஷ், ஈஸ் மிஸ்டர் நாகேந்திரன், ஈஸ் மிஸ்டர் சக்தி, ஈஸ் மிஸ்டர் நஃப்ரத், ஈஸ் மிஸ்டர் முகமத், ஈஸ் மிஸ்டர் மோனிஷ். ராஜா மோனிஷ் தானே? மோனிஷ், வெரி குட், ஃபைன். ஸோ என்கிட்ட எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டாஃப்ஸோட பேரும் என்னோடய குடும்பத்தினர் அனைவருக்குமே தெரியும். அது காரணம் வந்து நான் எழுதினா கூட நம்ம வீட்டுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் வராங்கன்னா வயிறார சாப்பாடு போட்டு நல்ல மரியாதை பண்ணி தான் அனுப்புவாங்க. நான் இருந்தால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு இல்லை, நான் இல்லைன்னாவே அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது காரணம் வந்து வீனஸ் ஃபேமிலி, நாங்கள் எல்லாருமே வீனஸ் ஃபேமிலி தான். எங்கிட்ட ஒர்க் இப்போ வீனஸ் கேட்ரிங்கோட சக்ஸஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காசுன்றதே நெக்ஸ்ட்டு தான். அண்ணனுக்கு இன்னொரு வேலை வரணும், அண்ணனுக்கு இன்வால்மெண்ட்டாக பண்ணோம், நல்லா பண்ணோம், சிறப்பாக பண்ணோம், கிராண்டாக பண்ணோம், ரிச்சாக பண்ணுன்றத ஒரு ஓனருக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கலாம். ஆனால் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் விசுவாசமாக இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் இப்போ வந்து கூகுளில் கூகுளில் போயிட்டு டாப் த்ரீ கேட்ரிங் சர்வீஸ் சென்னைன்னு போட்டிங்கன்னா முதல்ல எப்படி வீனஸ் கேட்ரிங் வருதோ அது காரணம் இவங்க தான். அதே மாதிரி ஆமாங்க, அதே மாதிரி வந்து யூடியூப்பில் போயிட்டு ஃபேமஸ் கேட்ரிங் சர்வீஸ் சென்னை, வில்லீடிங் கேட்டரிங் சர்வீஸ் சென்னை, நம்பர் ஒன் கேட்டரிங் சர்வீஸ் சென்னை, மேரேஜ் கேட்டரிங் சர்வீஸ் சென்னை, வெட்டிங் கேட்டரிங் சர்வீஸ் சென்னை, பாப்புலர் கேட்டரிங் சர்வீஸ் சென்னை, என்ன போட்டாலும் நான் வரேன்னா அது காரணம் மெயினாக வந்து ஒரு 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 கேட்டரிங் முதலாளி வெளில தெரியறதுக்கு காரணம் இவங்க தான், ஒரு கேட்டரிங் முதலாளி காணாமல் போகிறதுக்கு காரணமும் இவங்க தான். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த இந்த தொழில் வந்து இன்னொருத்தரை நம்பி தான் இருக்குது. நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கவங்க என் கூடியே தான் இருக்காங்க. அதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இப்போ ஒரு கமிட்மெண்ட், உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த காஃபி கவுண்டர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், நான் வந்து ஹவுசாமி கிட்ட கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். 5:30 காஃபி கவுண்டர் ஆகிடும், காஃபி கவுண்டர் ஓப்பன் ஆகிடுங்க, ஃபுட்டு வந்து 7 மணிக்கு நாங்கள் ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ 5:30 வந்து இருந்து ஓப்பன் பண்ணுறாரு, இவர் ரன் பண்ணுறாரு, இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, இவர் கொடுக்குறாருனா ஈஸ் சேவிங் மை ரெஸ்பெக்ட் அண்ட் பீனஸ் ஃபேமிலி ரெஸ்பெக்ட், ஈஸ் ஆல்சோ சேவிங் அவர் என்டர்டெயின்மெண்ட் அர்த்தம். ஸோ கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரே வந்துட்டாரு, அவரையும் ஒரு வார்த்தை நம்ம பேசிடலாம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் சீனிவாசன், ரம்யா குடும்பத்தினர் இவங்க தான். சார் வணக்கம் சார், நீங்கள் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்துச்சா? பக்காக வந்தது சார். நான் 7:30 கேட்டிருந்தேன் சார், 6:45 எல்லாரும் வந்து ரெடியாக இருந்தது, 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சது சார், சூப்பராக இருந்தது. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இதை வந்து நான் ஏன் உங்க நோட்டீஸ் கொண்டு வரேன்னா, சென்னையில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, சரிங்களா? ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்காரு, நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்காரு, இவர்கிட்ட சொன்னால் வந்துடும், இவர்கிட்ட வந்து சொன்னால் வந்துடும் சொல்லிட்டு நிறைய கேட்டரிங்க்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்கள் யாருன்னு உங்கள் மனசுக்கு படுதோ அவங்களுக்கு வேலை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டைமுக்கு வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தினர் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருவோம், மெட்ராஸில் எந்த மொழியாக இருந்தாலும். இப்போ நம்ம வீடு வந்து மேடவாக்கம், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பேக் சைட். இப்போ மேடவாக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 30 கிலோமீட்டர் இருக்கும், 30 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஆன் டைம் டெலிவரி, கடைசி சாப்பிட வரைக்கும் சூடாக இருந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி ஸோ ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ டு கைண்ட்லி கிவ் யுவர் வேல்யூபிள் ஆர்டர் இன் ஃபியூச்சர். சென்னையில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஆகட்டும், பூபத்தி ஃபங்க்ஷன் ஆகட்டும், நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ஆகட்டும், கோயில் தொழில் போகிறதா இருக்கட்டும், அப்புறம் கிரகப்பிரகாசாக இருக்கட்டும், அப்புறம் மேரேஜ் ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், எதுவோ எதுவாக தான் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து சிறப்பாக பண்ணுறோன்றதை யூடியூப், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்ன்றதை யூடியூப்பில் போய் பார்க்க முடியும், தாழ் மட்டும் வேண்டி விரும்பி கேட்குறேன் சார். இப்போ ஒர்த் ஃபார் மணியா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். டபுள் ஒர்த் ஃபார் மணி சார், உண்மையிலேயே சீரியஸாக ஆ சொல்லுங்கள் சார். டபுள் ஒர்த் ஃபார் மணி, ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாக கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லி பண்ணாங்க, அதனால அது ஃபுட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்க சொல்லியிருக்காங்க, அதுதான் எங்களுக்கு டபுள் ஒர்த்தே ஆக்சுவலாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா பண்ணுவேன் சார். எனக்கு வாய்ப்பு எதனால் கொடுத்தீங்க, யார் உங்களுக்கு சொன்னது? கூகுள் தாங்க சார், யூடியூப் தாங்க சார். ப்ளீஸ் சார், கூகுள் அண்ட் யூடியூப்பில் பார்த்து தான் நானே சார்ந்து பார்த்தேன், ரிவ்யூஸ் பார்த்து தான் நானே வந்தேன். 4.5 அபோவ் ரேட்டிங் சேர்த்து சர்ச் பண்ணனே, ஃபஸ்ட்டு வீனஸ் கேட்டரிங் தான் வந்தது, போனே ஃபோன் பண்ணேன், புக் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க சார். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, யார் தவறு பண்ணாலும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இல்லை. நம்ம பயந்து பண்ணுறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்பி வராங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். ஒரு ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தும் போது உங்கள் நோட்டீஸ் நான் ஏன் கொண்டு வரேன்னா, நாளைக்கு உங்களோட பொண்ணு, உங்கள் பையன் கல்யாணம், உங்கள் வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், எனி டைப் ஆஃப் சுப நிகழ்ச்சி வீனஸ் கேட்டரிங் குடும்பத்தினர் நம்பி தரலாம், நிச்சயமாக நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களே பேசினா தான் நம்பிக்கை வரும். அதனால தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்தை உங்ககிட்ட பேச அனுமதி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ எல்லாரையும் சாப்பிட வச்சிட்டேன். இப்போ வீனஸ் கேட்டரிங் எங்கே போகிறாருங்க? எல்லாரையும் சாப்பிட வச்சிட்டேன் சார். இப்போ வீனஸ் கேட்டரிங் ஓனர் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க இப்போ தான், சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த, எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஜமானவர், நான் வேலை செய்கிற வேலைக்காரர். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த இவர், என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நான் சாப்பிட வச்சுட்டு
எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லஞ்ச் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் நான் லாஸ்ட்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதான் பிசினஸ் எதிக்ஸ். எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை இதையும் நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னும் போது என்னோட ஃபேஸ் வேல்யூக்காக தான் ஜாப் கொடுக்குறீங்க. ஸோ நான் உங்கள் கூடயே வந்து உட்காந்து சாப்பிட்டா எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஆனால் சார் வந்து சாப்பிடணும்னு சொன்னார், அது இவரோட பெருநன்மை. ஆனால் ஒரு ஒரு சர்வெண்ட் வந்து ஜாப் எடுக்கிறாருன்னும் போது அது இவரோட பெருமைங்க, பெருநன்மைங்க. சார் எனக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாலும் உங்கள் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நான் கடைசியாக தான் சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் நான் முதலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல் கஸ்டமர் துணை. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.